நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செம டேஸ்டான குல்கந்து ஜாமுன் செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். தீபாவளி என்றாலே இனிப்பு வகைகளில் குலோப் ஜாமுன் செய்வது பலருக்கும் வழக்கம். ஆனால் குலோப் ஜாமுன் செய்யும் விதத்திலேயே சூப்பரான குல்கந்து ஜாமுனும் செய்யலாம். அது எப்படி என பார்ப்போம். தேவையான பொருட்கள்: பிரெட், குல்கந்து, குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலக்காய் பொடி, எலுமிச்சை சாறு, நெய், எண்ணெய். குல்கந்து ஜாமூனுக்கு முதலில் பாகு தயார் செய்ய வேண்டும். ஒரு கடாயில் தண்ணீர் ஊற்றி அதில் சர்க்கரை சேர்க்க வேண்டும். அது நன்றாக கொதித்ததும் அதில் ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ, துளியளவு எலுமிச்சை சாறு ஆகியவற்றை கலக்க வேண்டும். இப்போது இனிப்பு பாகு தயார். பிரெட்டை எடுத்து அதில் பிரவுன் நிறத்தில் உள்ள ஓரங்களை வெட்டிவிட்டு பொடியாக்கி பாலுடன் சேர்க்க வேண்டும். அதை நன்றாக பிசைந்து சப்பாத்தி மாவு பதத்தில் சிறு சிறு ஜாமுன் உருண்டைகளாக உருட்டி கொள்ள வேண்டும். இந்த உருண்டைகளுக்குள் குல்கந்து வைத்து மீண்டும் ஒரு முறை உருட்டி கொள்ள வேண்டும். கடாயில் எண்ணெய் அல்லது நெய் விட்டு அதில் இந்த உருண்டைகளை போட்டு பொன்னிறமாக பொறித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பொறித்து எடுத்த உருண்டைகளை தயார் செய்து வைத்துள்ள இனிப்பு பாகையில் அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். இப்போது சுவையான சூப்பரான குல்கந்து ஜாமுன் தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.